அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள முக்கியமான கிரகங்களின் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படின் தான் சொல்லணும். இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்படுவீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் ரொம்பவும் நன்றாக இருப்பீங்க. மேன்மையடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் கிரகங்களால் உருவாகக்கூடிய ராஜயோகங்களின் காரணமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கப்படுகிறது. அதனால் இந்த நேரத்தை, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ தேவை கிடையாது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு போனீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் வந்து சாதகமான நிலைகளையும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறுகிறது, அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. இருப்பினும் சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, அதாவது சிந்தித்து செயல்பட வேண்டியது, துரிதமாக வேகமாக செயலாற்ற வேண்டியது அப்படின்றது முக்கியம். வேகத்தை விட விவேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வந்து சிந்தித்தும் செயலாற்ற பாருங்கள். அது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களினுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இருப்பினும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் அதிகாரிகளினுடைய ஆதரவால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இருப்பினும் வரக்கூடிய வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. சிலருடன் சேர்ந்து ஏதேனும் தொழில் வேலை செய்பவர்களுக்கு ஓரளவிற்கு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க, கூட்டாளிகளுடன் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளிகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு முயற்சியிலையுமே சரிங்க, கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கொஞ்சம் வந்து கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் எடுத்த காரியங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். சமூக பணிகளில் சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும். கனிவான பேச்சுக்கள் மூலமாக எதிர்பார்ப்புகளை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். அதுக்கான உகந்த சூழ்நிலையும் உங்களுக்கு அமைய வாய்ப்புகளும் இருக்குது. மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய உங்களின் தேவைகள் தானாகவே நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடலாம். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஐப்பசி மாதத்தில் நிலவ வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. இருப்பினும்
ரிஷபராசியினர் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்களின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்திலேயோ பணியிடத்திலேயோ நண்பர்கள் மத்தியிலேயோ உறவினர்கள் வகைகள்லேயோ வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தற்பெருமையின்றி அனைவரையும் அனுசரித்து சென்றால் உயர்வடையலாம். பணியாளர்கள் வழியில் விரயங்கள் ஏற்பட தான் செய்யும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் இதுவும் கடந்து போகும் என்ற நிலை உங்களுக்கு உருவாகலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் இழுபறியாகவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். எண்ணிய காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிக்க முடியாது. கடன் தொடர்பான நெருக்கடிகள் சற்று அதிகரிக்கலாம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ந்தாலும் அதற்கான செலவுகள் உங்களுக்கு சுமையாகவே மாற ஆரம்பிச்சிடும். தொழில் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் எடுக்கிறதுல காலதாமதம் இழுப்பறி நிலவத்தான் செய்யும். தொழில் தொடர்பான புரிதல் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து கொடுப்பது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு கரையும் போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கும். குடும்ப தலைவர்களுக்கு கண்களில் இரத்த கண்ணீர் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. கூடவே சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் வரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் முதலீட்டில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உங்களுடைய பார்ட்னரை நம்பி மட்டுமே நீங்கள் எந்த வேலையிலையுமே காலை வைக்க வேண்டாம். கணக்கு வழக்குகளை கூட நீங்கள் ஒரு முறை சரி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன சங்கடங்கள் நிறைந்த காலம் அப்படின் தான் சொல்லணும். அதனால் சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து தர முடியாது. தொழிலில் சின்ன சின்ன தடைகளும் வரலாம். கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் இழுத்தும் அடிக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும். கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க. அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும். அதே போல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மாற்றங்கள் தான். இருப்பினும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க. வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க. முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது. வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம். அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம். குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை விட்டு விடாதீங்க. ஏதாக இருந்தாலும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளலாம். பெரியவர்களை விட்டு கொடுப்பது, வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம். சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய பெறுகிறது. குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு எடுங்க. பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதற்குரிய சேமிப்பிலையும் இறங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன டென்ஷன் வந்து தான் போகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் ப்ரெஷரும் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு
அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வீட்டில் இருந்து வந்த டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்தும் விடுவீங்க. புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க முன் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கீழே பணி செய்பவர்களை தட்டி கொடுத்த வேலை வாங்கும் வித்தையை கற்றுக்கொள்ளுங்க. வியாபாரத்தில் புதிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து எடுங்க. ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலையுமே காலை வைக்கக்கூடாது. கொஞ்சம் பிஸியான காலம்தான். இருப்பினும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.